ஜோஜோ கிட்ஸ் தமிழ். யானை மற்றும் அதன் நண்பன். ஒரு காட்டுல அப்பு எனப்படும் யானை வாழ்ந்தது. அது காட்டுல தனியா சுத்திட்டு இருந்தது. யானைக்கு நண்பர்களே இல்லை. ஆனா யானைக்கு நண்பர்கள் வேணும்னு ஆசைப்பட்டது. கொஞ்ச தூரத்துல யானை ஒரு குதிரைய பார்த்தது. குதிரைய கேட்டது, குதிரை தம்பி, குதிரை தம்பி, உனக்கு என் நண்பனா இருக்க இஷ்டமா? இஷ்டம் இல்ல. அட, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நீ எவ்வளவு பெருசா இருக்க. யானையோட மனசு கவலைப்பட்டு போயிடுச்சு. முன்னாடி போக போக யானை ஒரு முயல் புல்லு சாப்பிட்டுட்டு இருந்ததை பார்த்தது. முயலும் ஒரு குரங்கும் இன்னும் நிறைய மிருகங்கள் கூட விளையாடிட்டு இருந்ததை பார்த்தது. யானை ஒவ்வொரு மிருகம் கிட்ட போய் நண்பனா இருக்க இஷ்டமானு கேட்டது. ஆனா எந்த மிருகத்துக்கும் இஷ்டமில்ல. குரங்கு சொன்னது, இல்ல இல்ல தம்பி, நீ ரொம்ப பெருசா இருக்க, நான் உன் கூட விளையாட முடியாது. முயல் சொன்னது, நான் உன் காலடியில மாட்டிக்கிட்டேனா என்ன ஆகும்? நான் எப்படி உன் கூட விளையாட முடியும்? யானை மனசு ரொம்ப கவலைப்பட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அப்போ எதிரில் ஒரு சிங்கம் நடந்து வந்துட்டு இருந்தது. வழியில வந்த எல்லா மிருகங்களையும் சாப்பிட்டுட்டு இருந்தது. எந்த ஒரு மிருகத்தையும் விடல. ஒன்னு ஒன்னா எல்லா மிருகங்களையும் சாப்பிட்டுடும். எல்லா மிருகங்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடுனாங்க. யானைக்கு சிங்கம் பண்ற வேலைய சுத்தமா பிடிக்கல. சிங்கத்தை வேகமா எட்டி உதச்சிடுச்சு. சிங்கம் அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. அப்போ எல்லா மிருகங்களும் யானை கிட்ட வந்தது. குரங்கு சொன்னது, யானை, நீ உண்மையிலுமே ரொம்ப நல்ல நண்பன், நான் கண்டிப்பா உன்னோட நண்பனா இருப்பேன். முயல் சொன்னது, நீ எங்க உயிரை காப்பாத்திட்ட, நான் உனக்கு நண்பனா இருப்பேன். இதையெல்லாம் கேட்டு யானை ரொம்ப சந்தோஷப்பட்டது. தினமும் யானை மற்ற மிருகங்களுக்கு கூட சந்தோஷமா விளையாடிக்கிட்டே பாதுகாப்பா வச்சுக்கிச்சு. ஒரு ஊர்ல சோனு மற்றும் மோனு எனப்படும் ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் இருந்தாங்க. அவங்களுடைய பள்ளிக்கூடம் பக்கத்துல தான் இருந்தது. ரெண்டு பேரும் சேர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. சேர்ந்து விளையாடுனாங்க. ஆனா சோனு ரொம்ப பயப்படுவான், மோனு தைரியசாலி. ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அச்சச்சோ மோனு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடா, வேகமா நட, இல்லனா வாத்தியார் நல்லா திட்டுவாங்க. ஆமா சோனு, நீ சரியா தான் சொல்ற. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நாம காட்டு வழியா போனா சீக்கிரமா சேர்ந்துடலாம். வேண்டாம் வேண்டாம், எனக்கு காட்டுனா பயம். அங்க நிறைய மிருகங்கள் இருக்கும்டா, அது நம்மளை சாப்பிட்டுடும். அட, உனக்கு ஏன் இவ்வளோ பயம்? 5 நிமிஷத்துல போயிடலாம், நீ பயப்படாத, உன் கூட நான் இருக்கேன். ரெண்டு நண்பர்களும் வேகமா காட்டுக்குள்ள போயிட்டாங்க. சோனுவுக்கு ரொம்ப பயமா இருந்தது. கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எங்களை காப்பாத்து. குறை ஒன்றும் இல்லை மறை மூர்த்தி கண்ணா. காட்டுல இருந்து வெளியே போக இன்னும் கொஞ்சம் தூரம்தான். அப்போ திடீர்னு ஒரு மிருகம் கத்துற சத்தம் கேட்டது. அச்சச்சோ, இது பாலு கரடியோட குரல். மோனு பயந்து மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டான். பாவம் சோனுவுக்கு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு மரத்துல ஏற கூட தெரியாது. அப்ப சோனுவுக்கு ஒரு யோசனை வந்தது. டக்குன்னு தரையில படுத்துட்டு மூச்சு பிடிச்சுக்கிட்டான். கரடி வந்தது. சோனுவ நோந்து பார்த்து சோனு செத்ததா நினைச்சு அங்கிருந்து போயிடுச்சு. மூணு மரத்துல இருந்து இறங்கி சொன்னா, இன்னைக்கு நாம தப்பிச்சிட்டோம். ஆனா பாலு உன்னோட காதுல என்ன சொல்லிட்டு போனா? பாலு என்கிட்ட சொன்னா, சோனு நீ ரொம்ப புத்திசாலி, சுயநலமுள்ள நண்பர்களை நம்பாத. இப்பதான் எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ ரொம்ப சுயநலமுள்ளவன் மோனு. ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க. பிரச்சனை வந்தா நம்ம நண்பர்களை விட்டுட்டு போக கூடாது.
ஒரு நாள் காட்டுல மரத்தை வெட்டு வெட்டுன்னு வெட்டுற சத்தம் கேட்டது. ஒரு மனிதன் ஒரு மரத்தை வெட்டுறத முயல் பார்த்துடுச்சு. முயல் அந்த விஷயத்த காட்டுராஜா சிங்கத்துக்கிட்ட சொல்லிடுச்சு. ராஜா அவர்களே, ராஜா அவர்களே, நம்ம காட்டுக்குள்ள ஒரு மனிதன் வந்து நம்ம மரத்தை வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நாம ஏதாவது பண்ணியாகணும். சிங்கம் ரொம்ப சோம்பேறியா இருந்தது. இந்த பிரச்சனைய கண்டுக்கல. ஒரு மனிதனால எத்தனை மரத்தை தூக்கிக்கிட்டு போக முடியும்? எடுத்துக்கிட்டு போகட்டும், நமக்கு காட்டுல மரத்துக்கு என்ன குறைச்சல்? இப்படி சொல்லிட்டு சிங்கம் தூங்கிடுச்சு. அடுத்த நாள் முயல் திரும்ப அதே மனிதனை இன்னொரு மரத்தை வெட்டுறத பார்த்தது. அச்சிச்சோ, என்ன இது, இவன் இன்னொரு மரத்தை வெட்டிட்டு இருக்கான். முயல் சிங்கத்துக்கிட்ட போச்சு. ராஜாவர்களே, ராஜாவர்களே, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம காட்டுல மரங்களே இல்லாம போயிடுவிடும். அதே மனிதன் இன்னைக்கு இன்னொரு மரத்தை வெட்டிட்டு இருக்கான். நீ மறுபடியும் வந்துட்டியா? ஒரு மனிதனால நம்ம காட்டுக்கு ஒரு நஷ்டமும் வராது. நீ இங்கிருந்து போ, என்ன தூங்க விடு, இது என்னோட ஓய்வு எடுக்கிற நேரம். தினமும் அந்த மனிதன் வந்தாங்க, மரங்களை வெட்டி எடுத்துக்கிட்டு போனாங்க. முயலுக்கு ரொம்ப கவலையா இருந்தது. ராஜா கிட்ட பலம் இருக்கு, ஆனா புத்தி இல்ல. நான் தான் ஏதாவது பண்ணணும். அடுத்த நாள் முயல் ஒரு திட்டம் போட்டு சிங்கத்துக்கிட்ட போச்சு. இனிமே இந்த காட்டுக்கு உங்க சேவை தேவையில்லை. புதிய ராஜா வரப்போறாங்க. என்ன சொன்ன, புதிய ராஜாவா? இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா, வேற யாரும் இல்ல. நீ ஏன் அப்படி சொன்ன? நான் என்ன சொல்லுவேன் உங்ககிட்ட? நான் என்ன சொல்லுவேன் ராஜா? உங்களுக்கு விஷயம் தெரியாது போல இருக்கு. மரத்தை எல்லாம் வெட்டின அதே மனிதன் தான் இப்ப ராஜா ஆயிட்டான். அவன் நேத்து தான் என்கிட்ட சொன்னான், அவன் தான் இனிமே ராஜான்னு. இந்த காட்டுல எந்த சிங்க ராஜாவும் இல்லைன்னு அவன் நினைக்கிறான். இருந்திருந்தா இத்தனை மரத்தை வெட்டி இருக்க முடியுமான்னு கேட்டான். அவ்வளவு தைரியமா அவனுக்கு? வா, இப்பவே நான் யாருன்னு காமிக்கிறேன். புத்திசாலி முயலோட திட்டம் வெற்றி அடைந்தது. சிங்கம் வேகமா ஓடி ஓடி அந்த மனிதன் கிட்ட வந்துருச்சு. பாவம் அந்த மனிதன் மரத்தை பாதியிலே விட்டுட்டு உயிருக்கு பயந்து ஓடியே போயிட்டான். திரும்ப காட்டுக்குள்ள வரவே இல்லை. முயலும் குரங்கும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ரெண்டும் நிறைய விளையாடுனாங்க. அப்பப்போ ஓட்டப்பந்தயம் வச்சுக்குவாங்க. அவங்களை பார்த்து ஒரு ஆமைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கணும்னு ஆசையா இருந்தது. ஆனா யாரும் ஆமை கூட ஓடணும்னு நினைக்கல. ஏன்னா ஆமை ரொம்ப மெதுவா நடக்கும். ஒரு நாள் முயலும் குரங்கும் ஓட்டப்பந்தயத்துக்கு தயாராயிட்டு இருந்தாங்க. அப்போ ஆமைக்கு கூட பந்தயத்துல கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. நீங்க ஏன் என் கூட விளையாட மாட்டீங்க? என் கூடயும் விளையாடலாமே. உங்க பந்தயத்துல என்னையும் சேர்த்துக்கோங்களேன் பிளீஸ். முயலுக்கும் குரங்குக்கும் ஆமையோட பேச்சு கேட்டு சிரிப்பு வந்தது. நீ இவ்வளவு மெதுவா நடக்கற, நீ எப்படி ஓட்ட பந்தயத்துல கலந்துக்க முடியும் சொல்லு. என்னால வேகமா ஓட முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல, அப்ப எதுக்கு என்ன பார்த்து பயப்படுற? ஓஹோ, அவ்வளவு தைரியமா உனக்கு? சரி வா, நான் உன் கூட ஓட்ட பந்தயத்துல ஓடுறேன். குரங்கு, யார் ஜெயிக்கிறாங்கன்னு நீ சொல்லு. சரி, சூரியன் இறங்கிறதுக்குள்ள யார் முதல்ல நதியை சுத்தி இங்க வராங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆமா, நதியை ஒரு சுத்து சுத்தி முதலாக யார் வராங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. பந்தயம் தொடங்கிடுச்சு. ஆமை மெதுவா நதியை நோக்கி போக ஆரம்பிச்சுது. முயல் வேகமா ஓட ஆரம்பிச்சுது. பாதி நதியை சுத்தி முடிச்சுது. முயல் யோசிச்சுது, நான் தான் ஜெயிக்க போறேன். பாவம் அந்த ஆமை மெதுவா நடக்குது, ரொம்ப பின்னாடி இருக்கு. அப்போ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாமே. முயல் ஒரு மரத்துக்கு கீழே தூங்கிடுச்சு.
ஆமை மெதுவாக நடந்து நடந்து நதியை முழுசாக ஒரு சுற்றி சுற்றிடுச்சு. ஆமை ஜெயிச்சிடுச்சு. குரங்கு ஆமையை பார்த்து ஆச்சரியப்பட்டது. முயலுக்கு திமிர் இருந்ததுனால தோத்துடுச்சு. ஆனால் ஆமை தன்னம்பிக்கைனால ஜெயிச்சிடுச்சு. நந்து எனப்படும் ஒரு வியாபாரி மிகவும் இனிப்பான மாங்காய்களை சந்தையில வித்துட்டு இருந்ததுனால அவருக்கு ஊர்ல ரொம்ப நல்ல பேரு. நந்துவோட எல்லா மாங்காய்களும் வித்து போகும். அவர்கிட்ட ஒரு பெரிய மாங்காய் மரம் இருந்தது. அந்த மரத்து மேல ஒரு பெரிய தேன் கூடு இருந்தது. எப்படி இருக்கீங்க ராணி தேனி? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் இன்னைக்கு சந்தையில உங்க வியாபாரம் நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா போச்சு. உங்களுக்கு தான் தெரியுமே, என்னோட மாங்காய்களை சாப்பிட மக்கள் ரொம்ப தூரத்துல இருந்து வந்து வாங்கிட்டு போவாங்க. என்னோட மாங்காய்கள் எல்லாம் வித்து போயிடுச்சு. அதுக்கு காரணம் நீங்க தான். உங்க தேன் கூடு என்னோட மரத்துல இருக்கிறதுனால எந்த பறவைக்கும் என்னோட மாங்காய்களை வந்து பறிச்சு சாப்பிட தைரியம் இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் உங்கள் மரத்தில் கூடு கட்டினாலும் நீங்கள் எங்களை எதுவும் சொல்லலை. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த நாள் மாங்காய்களை பறிக்க போனப்போ நந்துவோட பார்வை தேன் கூடு மேலே விழுந்தது. அடடா, இவங்களோட தேன் கூடு எவ்வளவு பெருசாயிடுச்சு. இதில் நிறைய தேன் இருக்குமே. தேனை சந்தையில் விற்றா நல்ல வியாபாரம் நடக்கும். நந்து மனசுல பேராசை வந்துடுச்சு. சரி, ஏதாவது பண்ணியே ஆகணும். இன்னைக்கு இரவு தேனீக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருந்தபோது அவங்களை விரட்டிட்டு தேன் கூடிலிருந்து எல்லா தேனையும் உரிச்செடுத்துறேன். பாவம், அந்த தேனீக்களுக்கு நடக்க போற தாக்குதலை பத்தி தெரியல. அன்னைக்கு இரவு நந்து நெருப்பை பத்த வச்சு மரத்துக்கு கிட்ட போனப்போ ராணி தேனீக்கு முழிப்பு வந்துருச்சு. ஆஹா, இவனை நம்ப முடியாது போல இருக்கு. இவனை நான் என்ன பண்றேன்னு பாரு. ராணி தேனி மற்ற தேனீக்களை எல்லாம் எழுப்பிட்டு சொன்னாங்க, வாங்க இவனுக்கு பாடம் சொல்லி தரலாம். நந்து மரத்துக்கிட்ட வந்ததும் எல்லா தேனீக்களும் வேகமா வந்து நந்துவை தாக்குனாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நான் சும்மா தான் வந்தேன், சும்மா தான் வந்தேன், மரத்துக்கு பக்கத்துல வந்தேன். என்னை விட்டுடுங்க ராணி தேனி, என்னை விட்டுடுங்க. பேராசை பெரும் நஷ்டம் கொடுக்கும். Please subscribe.